ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல இருக்கிற ஜவஹர்லால் நேரு பிளானிட்டோரியம் தான் வந்திருக்கோம். வாங்க உள்ள என்னென்ன இருக்குன்னு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோகேஷ் என்ட்ரி டிக்கெட் வாங்க போயிட்டாரு. இப்ப நீங்க பாக்குறது மியூசியமோட மெயின் பில்டிங். உள்ள ஷோ நமக்கு 12:30 தான். இன்னும் 1 hour இருக்குமே, ஐயோ போர் அடிக்குமே 1 hour அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்பவே நம்ம லோகி ப்ரோ போய் எதையோ சுத்திக்கிட்டு இருந்தாரு. என்னன்னு பார்த்தா இதுக்கு பேரு நிப்கோ டிஸ்கா. இந்த டிஸ்கை வேகமா சுத்தினா இதுல ஒரு சென்டென்ஸ் தெரியுமா உங்களுக்கு? அது என்ன சென்டென்ஸ்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு அந்த பக்கம் திரும்பினா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு கண்ணில் பட்டுச்சு. இதுக்கு பேரு இம்பாசிபிள் ட்ரையாங்கலாம். இது ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தா ட்ரையாங்கிள் மாதிரி தான் தெரியுது, ஆனா இது அப்படி இல்லவே இல்ல. ஒருவேளை ஆப்டிக்கல் இல்யூஷனா இருக்குமோ? அடடே, இங்க பாருங்களேன், பிச்சு போட்ட ஜிலேபி மாதிரி இருக்கிற இது ஒரு பர்ஃபெக்டான சர்க்கலாம். நம்ப முடியல. இந்த போர்டை உத்து பாருங்க, வெள்ளை வெள்ளையா இருக்கிற டாட்ஸ் கருப்பாவும் தெரியும். உங்களுக்கு அந்த கருப்பு டாட்ஸ் தெரிஞ்சா டாட் தமிழ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆப்டிகல் இல்யூஷன் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் திரும்பி பார்த்தா ரெங்கராட்டனம் இருக்கு. இதுக்கு இங்கிலீஷ்ல ரொட்டேட்டிங் பிளாட்ஃபார்ம்னு பேரா. சுத்தி விட ஆள் இல்லாத காரணத்தால நாம அடுத்து புள்ளைசா பார்க்க போறோம். என்னது புள்ளைசா? ஒரே எடை இருக்கிற 3 வெயிட்டா இழுக்கும் போது டிஃப்ரெண்டான ஃபோர்ஸ் யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கிற வேதியியல் என்னவா இருக்கும் அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாதிரி ஆராய்ஞ்சிட்டே திரும்புறப்போ ஒரு பொண்ணு கிணத்துல நீர் இறைக்கிற மாதிரி என்னமோ செஞ்சிட்டு இருந்துச்சு. கிட்ட போய் பார்த்தா இதுக்கு பேரு லிஃப்ட் யுவர் செல்ஃப் அப் ஆம். பொண்ணையே உன்னால தூக்க முடியல, நீ எப்படி அந்த பொண்ணை தூக்குவே? போய் தானே. சரி, பார்த்திபன் மட்டும்தான் எக்ஸ்பெரிமெண்டலா படம் எடுப்பாரா? நாமளும் நம்மளையே தூக்கி படம் எடுத்து அவருக்கு அனுப்புவோம்னு நானும் ஏறி நல்லா இழு இழுன்னு இழுத்து என்னைய நானே தூக்கிட்டேன். பாத்தீங்களா, இதுக்கு பேரு 3D பெண்டுலமா. இப்படி இது ரெண்டையும் ஆட்டி விட்டுட்டு இந்த கண்ணாடி வழியா பாக்கணுமா? உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? இத பாருங்களேன், பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷனா. இந்த ரிங்க நல்லா சுத்த விட்டா பெல் தெரியுமா? ஏன்பா எடிட்டர், சுத்த முடியல, கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டு. போதும் 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 போதும். இன்னும் பல சுவாரஸ்யமான சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்னு சொன்னால் கண்டிப்பாக கடுப்பாயிடுவீங்கள்ல? நோ அஃபென்ஸ், கண்டிப்பாக நான் அப்படி சொல்ல போகிறதில்ல. டியூபுக்கு மறைவாக ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு தானே நினச்சிங்க? அதான் இல்லை, இந்த குழாய்களில் காது வச்சு கேட்டால் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு மாதிரியான சவுண்டு கேட்குது. சூப்பரில்? இது எக்கோ டியூபா, இதில் கை தட்டிட்டு காதை வச்சு கேட்டால் எக்கோ அடிக்குதுங்க. அடுத்ததான் இது விஸ்பரிங் டிஷ்ஷா. எது விஸ்பரா? அட, விஸ்பர்னா நீங்கள் நினைக்கிறது இல்லை, குசு குசுன்னு சொல்கிறது தான் விஸ்பர்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்க்குற இந்த டிஷ்ஷுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கீ செயின் இல்லை ஒரு பெல்லை வச்சு கொஞ்சமாக சத்தம் போட்டாலும் அதோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஐயோ, இந்த ஆண்டி வேற மறைக்கிறாங்களே. ஆண்டி ஆண்டி சைடு ஆண்டி. யோ கேமராமேன், அதான் அவங்க நவரில்ல, நீ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண. ஆ, இந்த டிஷ்ஷு தாங்க. அங்கே இருந்த மாதிரியே இங்கே ஒரு டிஷ் இருக்குல்ல, இந்த டிஷ்ஷுக்கு பக்கத்தில் போய் நின்னீங்கன்னா அங்கே ஸ்லோவாக பண்ண சவுண்டு வந்துட்டு இங்கேயும் உங்களால் கேட்க முடியும். இங்கே பாருங்களேன், சுறா மீனுங்களே. ஓ, சுறா இல்லையா, ஹனுமனா? ஓ, ஐன்ஸ்டீனா? அதானே பார்த்தேன், அறிவியல் கண்காட்சியில் ஐன்ஸ்டீனை தானே வைப்பாங்க. சூப்பர்ப்பா. இதுக்கு பேர் மியூசிக்கல் பைப்ஸா. நண்பர்களே, இசை மழையில் நனைய தயாரா? இதை பாருங்க, இதை கீழே தள்ளி விட்டா மறுபடியும் மறுபடியும் மேலேயே வருது. தள்ளு 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 தள்ளு. இனிய டாட் தமிழ் மக்களே, அப்படின்னு பாரதி ராஜா ஷூட் பண்ற மாதிரி கேமராவை வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் விசாரிச்சப்பதான் தெரியுது இது கேமரா இல்ல, கண்ணாடிய வச்சு பல விதமா பிரமிக்க வைக்கிற ஒரு செட்டப். இதுல பைனா கூலர், பெரிஸ்கோ, போலரஸ் லைட் போன்ற விஷயங்கள் தான் இருக்கு. இருங்க இருங்க இருங்க, கொஞ்சம் பேக் வாங்க. அட, இதை மறந்துட்டமே. இங்கே பாருங்களேன், PSLV மாடல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ராக்கெட் சயின்ஸ் மட்டும் கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தா பிளானிட்டோரியமே சுவாரஸ்யமாக இருந்திருக்காதுல்ல. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு க்வெஸ்டின், இந்தியாவுடைய ராக்கெட் சயின்ஸின் தந்தை யாருன்னு தெரியுமா? தெரிஞ்சால் மிஸ் பண்ணாமல் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம்.
சூரியன்ல இருந்து எட்டு கோளுமே வரிசைப்படுத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைஸ் கம்பரிஷனுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. பிளானிட்டோரியமில் எவ்வளோ இடம் சுற்றியாச்சு, டைம் கூட 12:25 ஆயிடுச்சு, ஷோ போகிறதுக்கு இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது. நான் அசைத்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டேன். உலகை சுற்றும் வாலிபனா சுற்றி முடிச்சுட்டு பார்த்தா டைம் எக்ஸாக்டாக 12:30. இங்கே இருக்கிற சயின்ஸ் பார்க்லாம் நம்ம இப்போ தான் வாட்ச் பண்ணிட்டு வந்தோம். அடுத்தது ஸ்கை ஷோ அப்படின்ற ஒரு ஷோ இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வெளியே மட்டும் இல்லாமல் உள்ளேயும் நிறைய வியப்பான விஷயங்கள் இருந்துச்சு. விண்வெளியிலிருந்து பூமியில் விழுந்த கற்களை இங்கே வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. அதை பார்க்க ரொம்பவுமே ஆர்வமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. சரி, அப்படியே ஷோவையும் காட்டிடலான்னு உள்ளே போனாக்கா கேமராஸ் நாட் அலோடு அப்படின்னுட்டாங்க. நோ வரிஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் உள்ள செட்டப் இருந்துச்சு. கண்டிப்பாக இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சயின்ஸில் நீங்கள் ரொம்பவுமே ஆர்வம் உடையவங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்படிப்பட்ட புத்திசாலி சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நம்ம சேனலோடைய பலமே. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறதுக்கு வரோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது team.tamil.